ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சம்மரி, எ டேல் ஆஃப் எ டப் பை ஜொனாத்தன் ஸ்விஃப்ட். ஸோ ஜொனாத்தன் ஸ்விஃப்டோட மேஜர் ஒர்க் எதுன்னு பார்த்தோன்னா, எ டேல் ஆஃப் எ டப். எப்போ கம்போஸ் பண்ணியிருக்காருனா, 1694 அண்ட் 1697 கம்போஸ் பண்ணியிருக்காரு. இது பப்ளிஷ் பண்ண இயர் எப்போன்னு பார்த்தோன்னா, 1704 பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு டிஃபிகல்ட்டான என்னன்னு பார்த்தோன்னா, சமுதாயத்தில் நடக்கும் சீர்கேடுகளை வந்து அதை திருத்தும் நோக்கோடு, சீர்திருத்தும் நோக்கோடு நையாண்டியாக எழுதப்படும் ஒரு ஸ்டைல் தான் செட்டையர். அண்ட் பாசிபிளி ஹிஸ் மோஸ்ட் மாஸ்டர்ஃபுல், அவருடைய ஒட்டுமொத்த ஆற்றலை வந்து, அறிவை வந்து ஜொனாத்தன் ஸ்விஃப்ட் வந்து இதில் பயன்படுத்தியிருப்பார். ஸோ இந்த டேல் பார்த்தோம்னா, ஒரு ப்ரோஸ் பேரடி விச் இஸ் டிவைடட் அப் இன் டு செக்ஷன்ஸ் ஆஃப் டைக்ரஷன் அண்ட் டேல். இதில் ரெண்டு செக்ஷன் இருக்குது, ஒன்று வந்து டைக்ரஷன் அண்ட் இன்னொன்று பார்த்தோம்னா டெய்ல். இந்த டெய்ல் எதை பற்றி ப்ரெசென்ட் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா, கன்சிஸ்டன்ட் செட்டையர் ஆஃப் எக்ஸஸ். இந்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே இருக்கிற கொள்கைகளை வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரி இதில் இருக்குது. அதாவது கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற அதிகப்படியான கொள்கைகள் வந்து இதில் வந்து அவர் பாயிண்ட் அவுட் பண்ணியிருப்பார். டைக்ரஷன் என்ற பார்ட்டில் எதுன்னு பார்த்தோம்னா, சீரீஸ் ஆஃப் பாரடைஸ் ஆஃப் காண்டெம்பரரி ரைட்டிங் இன் லிட்ரேச்சர். அவருடைய பீரியடில் இருக்கிற லிட்ரேச்சர் ரைட்டிங்கை வந்து அவர் வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பாலிட்டிக்ஸ் பற்றியும், தியாலஜி அண்டு பிப்ளிக்கல் இன்டர்பிரிட்டேஷன், கடவுளை பற்றிய தான் வந்து தியாலஜின்னு சொல்லுவோம், அண்ட் பிப்ளிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் எல்லாமே அவர் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். அண்ட் மெடிசன் பற்றியும் இதில் அவர் டைக்ரஷன் டிபார்ட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். ஸோ இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் 3 brothers ஸ்டோரி வருது. அவங்க யாருன்னு பார்த்தோன்னா, பீட்டர், மார்டின் அண்ட் ஜாக். இவங்க மூணு பேருமே எதை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா, பீட்டர் கேத்தலிக் சர்ச், மார்டின் ஆங்கிலிக்கன் சர்ச், அண்ட் ஜாக் வந்து பியூரிட்டன் சர்ச்சை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டைட்டில் வந்து கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். பட் இந்த ப்ரிஃபேஸ் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா, ப்ராக்டிஸ் ஆஃப் சீமென், அதாவது கடலுக்குள்ளே போகிறவங்க என்ன செய்வாங்கன்னா, வேல் வந்து அவங்க ஷிப்பை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக, அந்த வேலுக்கு முன்னாடி வேலை டைவெர்ட் பண்ணுறதுக்காக என்ன செய்வாங்கன்னா, ஒரு எம்டி டப் வந்து, ஒரு எம்டியாக இருக்கிற ஒரு தொட்டி ஷேப்பில் இருக்கிற ஒரு டப் என்ன செய்வாங்கன்னா, அவங்க கடலுக்குள்ளே வீசி எறிவாங்க. ஸோ அந்த எம்டி டப் வந்து வீசி எறிஞ்ச உடனே வேல் என்ன ஆகிடும், டைவர்ட் ஆகிட்டு அந்த ஷிப்பை வந்து அட்டாக் பண்ணாமல் போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷன் 1 எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இன்ட்ரடக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டில் யாரை பற்றி சொல்கிறாருன்னா, ரைட்டர்ஸ் பற்றி சொல்கிறாரு. இந்த ரைட்டர்ஸ் எப்படி இருக்காங்கன்னா, மற்ற மக்களை விட இவங்க உயர்ந்தவர்களாகவும், அவங்களுடைய தாட்ஸ் எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து புரிய வைக்கும் வகையில் உள்ளதாகவும் சொல்லிட்டு அவங்கள சொல்கிறாரு. இட் ப்ரொசீட்ஸ் எப்படி இது வந்து ப்ரொசீட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, சேட்டரைஸ் இன்ட்ரடக்ஷனோடும் அண்ட் பாயிண்டிங் அவுட். முக்கியமாக எதை பாயிண்ட் அவுட் பண்ணுறேன்னா, எ குட் ரைட்டர் எப்படி இருக்கணும்னு பார்த்தோன்னா, டு ஹைட் ஹிஸ் பெஸ்ட் பாயிண்ட், அவருடைய எல்லா கருத்துக்களையும் வந்து சுருக்க சொல்லணும், அண்ட் ஸ்டேட் தம் பிளெயின்லி, சோகமாக எல்லாத்தையும் சோகமாக சொல்கிற பதிலாக அவருடைய கருத்துக்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, நட் இன்சைடு ஷெல், எப்படி வந்து ஒரு நட் வந்து ஷெல்லுக்குள்ளே அடங்கியிருக்கோ அதே மாதிரி அவருடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணோன்னா, சுருங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளே அது அடங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக அவருடைய ட்ரீட்டைஸ்ன்றது அவருடைய ஆய்வு கட்டுரையை பற்றி அவர் வந்து சொல்கிறாரு. அவருக்கு என்ன ஒரு இன்டென்ஷன், ஒரு கருத்து இருந்துச்சுன்னா, அவருடைய ட்ரீட்டிஸை வந்து கிட்டத்தட்ட 40 sections எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருக்காரு. செக்ஷன் 2 என்னன்னு பார்த்தோன்னா, எ மேன் ஸ்பீக்கிங் டு ஹிஸ் 3 sons. ஸோ ஒரு மனுஷன்ஸ் இருக்காங்க, பீட்டர், ஜாக் அண்ட் மார்டின். ஸோ பிஃபோர் ஹீஸ் டெத் ஹி வாண்டட் டு ஸ்பீக் வித் தம், ஹி இஸ் கிவிங் டு தம் வெரி ஸ்பெஷல் கோட்ஸ். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான கோட் கொடுக்குறாரு. இட் வில் நெவர் வேர், ஆனால் அதை போட முடியாது, பட் அவங்களுக்கு எப்பவுமே அந்த கோட் வந்து ஃபிட்டாக இருக்கும்னு சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கோட்டை வந்து கேர் பண்ணுறதுக்கு அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இந்த 3 sons என்ன பண்ணுறாங்கன்னா, 7 years வந்து நிறைய பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த கோட்டையும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, பத்மமாக கொண்டு போகிறாங்க. தென் தி மீட் 3 women. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, 3 பேரும் 3 பெண்களை வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வந்து
பார்க்குறாங்க. தே ஃபால் இன் லவ், அவங்கள விரும்பிட்டு தே ப்ரொசீட் டு கமிட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சென்ஸ், நிறைய பாவங்களை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. த த்ரீ பிரதர்ஸ் வாண்ட் டு புட் ஷோல்டர்ஸ் நாட், ஸோ அவங்களுடைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கோட்டுக்கு ஷோல்டர் நாட் வந்து அட்டாச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் அந்த ஷோல்டர் அட்டாச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அவங்க அப்பா அதில் வந்து மென்ஷன் பண்ணல. இங்கே ஃபாதர்ஸ் வில்ன்றது உயில், அவருடைய அவங்களுக்கு கொடுத்த ஒரு சொத்தை கூட இருக்கலாம். ஸோ இங்கே ஃபாதர்ஸ் வில்ன்றது எதை ரெஃபர் பண்ணுதுன்னா பைபிளை ரெஃபர் பண்ணுது. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஷோல்டர் நாட்டை வந்து தைக்கணும்னு விருப்பப்படுறாங்க. ஸோ அதுக்காக ஃபாதரோட வில்ல ஏதாவது எழுதியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறாங்க, அதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் அவங்களுடைய ஃபாதர்ஸோட வில்ல வந்து ஷோல்டர் நாட்ஸ் பற்றி எதுவுமே எழுதலை. பட் அங்கே ஒரு மியர் லெட்டர்ஸ், ஒரு லெட்டர்ஸ் கிடைக்குது. அந்த லெட்டர்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஷோல்டர் நாட் மட்டும்தான் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க என்ன நினச்சாங்கன்னா இப்போது ஷோல்டர் நாட்ஸ் வந்து அப்பாவுடைய உயிரில் இருக்குதுன்னு அவங்க என்ன செய்கிறாங்க, தப்பாக நினச்சிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யறேன்னா ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கிறாங்க. த்ரீ த பிரதர்ஸ் கண்டினியூ டு ஆல்டர் போட்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்டர்னேஷன் வந்து அக்செப்டபுள், ஆல்டர் பண்ணால் அந்த உயில் வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. த கண்டினியூ தர் ஆல்டர்ஸ் அக்கார்டிங் டு ஃபேஷன் ட்ரெண்ட், ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க. ஸோ அந்த ஆல்வேஸ் ஃபைண்டிங் சம் ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது அவங்க பண்ணுற செயலுக்கு எல்லாமே ஒரு நியாயக்காரணி வச்சு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. செக்ஷன் த்ரீ பார்த்தோம் என்னன்னு பார்த்தோன்னா அஃபிஷியல் டைக்ரெஷன், டைக்ரெஷன் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. டைக்ரெஷன் மீன்ஸ் டைவர்ஷன், அதாவது கான்செப்ட்லேருந்து அவர் வந்து டைவர்ட் ஆகிறாரு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா அஃபிஷியல் டைக்ரெஷன் எடுக்கிறாரு. எ டைக்ரெஷன் கன்சர்னிங் கிரிட்டிக்ஸ், கிரிட்டிக்ஸ் பற்றி இதில் சொல்கிறாரு. அண்ட் த்ரீ பிரதர்ஸ் ஸ்டோரியும் இன் பிட்வீன் அதில் அவர் வந்து ஆட் பண்ணியிருக்காரு. ஸோ முக்கியமாக என்னென்னு பார்த்தோன்னா த ரைட்டர் டிஸ்கசஸ் தம் நேச்சர் ஆஃப் கிரிட்டிசிசம் அண்ட் மேக்ஸ் அ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் த கிரிட்டிக் அண்ட் த ட்ரூ கிரிட்டிக், அதாவது கிரிட்டிக்கும் ட்ரூ கிரிட்டிக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ்ஸாக வந்து இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ ஹி டிஸ்கஸ் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாருன்னா ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன், ஏன்ஷியன்ட்க்கும் அந்த மாடர்ன் பீரியட்க்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஏன்ஷியன் அண்ட் மாடர்ன் வேஸ் ஆஃப் தாட்ஸ், அவங்களுடைய தாட்ஸ் சிந்தனையும் வந்து அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. செக்ஷன் ஃபோர் என்னென்னு பார்த்தோம்னா அகெயின் ஸ்டோரி கிட்ட வராரு. பீட்டர் கிளைம்ஸ் ஈஸ் த எல்டஸ்ட் பிரதர், பீட்டர் என்ன சொல்கிறாருனா நான் தான் வந்து பெரிய பையன், எனக்கு தான் எல்லா பதவிகளும் கௌரவம் மரியாதை கிடைக்கணும்னு சொல்கிறாரு. அவர் எல்லாத்துமே பிஸியாக இருக்கார். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ப்ராஜெக்ட் அவர் கையில் இருக்குது, கான்டினென்ட் வாங்கிறது, டிவைசிங் நியூ ரிமிடிஸ், புதுசாக ரிமிடிஸ் கண்டுபிடிக்கிறது, விஸ்பரிங் ஹவுஸ் கட்டுறது, ஆஃபீஸ் இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் பண்ணுறது, சப்போர்ட்டிங் ஸ்ட்ரீட் ஷோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறது, நியூ கைண்ட் ஆஃப் பிக்கிள் ப்ரீடிங் அண்ட் நியூ கைண்ட் ஆஃப் புல், புல்ன்றது எருது, இந்த மாதிரி புதிய விலங்கினங்களை வந்து உருவாக்குறது, அண்ட் ஹேண்டிங் அவுட் பர்டன்ஸ் டு கிரிமினல்ஸ், அது மட்டும் இல்லாமல் கிரிமினல்ஸுக்கு வந்து அவங்கள தண்டனையை வந்து என்ன பண்ணுறதுன்னா ரிஜெக்ட் பண்ணுறது, இது எல்லா வேலையும் பண்ணுறாரு. பீட்டர் பிகம்ஸ் ரிச், ஸோ இதன் வழியாக அவர் என்ன பண்ணுறாருன்னா பணக்காரன் ஆவார் ஆகிறாரு. ஹேஸ் டெல்யூஷன்ஸ் அபவுட் ஹிஸ் செல்ஃப் இம்பார்ட்டன்ஸ், ஸோ அவருக்கு வந்து அதிகப்படியான முக்கியத்துவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா நினைக்கிறாரு. ஹிஸ் பிரதர்ஸ் ட்ரை டு இன்டர்வியன்ஸ், ஸோ இதுக்கடையில் அவங்களுடைய பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரை டு இன்டர்வியூன், அவர் வந்து தடுக்கிறதுக்காக குறுக்கிடுறாங்க. பட் தே ரியலைஸ் தட் தே ஆர் அனேபிள் டு ஸ்டாப், அவங்களால என்ன பண்ண முடியலாம் ஸ்டாப் பண்ண முடியல. ஹிஸ் ஃபிட்ஸ் ஆஃப் மேட்னஸ், அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அதிகமாக பைத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் தே லீவ் ஹிம், அவரை வந்து அங்கேயே விட்டுறாங்க. தே ரீவிசிட் தர் ஃபாதர் வில், மறுபடியும் அவங்க உயில்கிட்ட வராங்க. டிரான்ஸ்லேட்டிங் இன்டு காமன் ஸ்பீச், ஸோ எல்லாருக்கும் செட் ஆகிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த உயிலை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. தே கம் டு a new understanding of what their father desired of them, desire of them. So avanga enna nenikiraangana or conclusion ku vande pudusa avanga or kolgey vande enna pandraangana create pandraanga adhu dhaan avanga appa virumbinaaru appdin solla avanga think pandraanga. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா எ டைக்ரெஷன் இன் த மாடர்ன் கைண்டு, ஸோ இங்கே என்னன்னு பார்த்தோன்னா டைவர்ஷன், இந்த டைவர்ஷன் இந்த மாடர்ன் கைண்ட், மாடர்ன் கைண்டில் இருக்கிற வேறுபாடுகளை வந்து அவர் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. த டைக்ரெஷன் ரெசியூம்ஸ், மறுபடியும் இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா அகெயின் ஏன்ஷியன்ஸ் வேர்சஸ் மாடர்ன் டாப்பிக்கும், அண்ட் கிரிட்டிசைஸ் த மாடர்ன் ஃபார்ம்ஸ் ஆஃப் தாட்டு, மாடர்ன் பீரியடில் இருக்கிற தாட்ஸை வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. செக்ஷன் சிக்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா மறுபடியும் பிரதர்ஸ் கிட்டே வராங்க. பீட்டர் இஸ் ஸ்டில் ரிச் அண்ட் கம்ஃபர்டபுள், ரொம்ப சந்தோஷமாக இருக்கார்.
டூ பிரதர்ஸ் ஆர் டெஸ்டிடியூட், அவங்க ரெண்டு பிரதர்ஸும் என்ன ஆயிட்டாங்கன்னா ஏழைங்களாயிட்டாங்க. அண்ட் தே லிவ் டுகெதர் ஃபார் கம்ஃபர்ட், ஆனாலும் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா வசதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. தே ரிட்டர்ன் டு தர் கோர்ட்ஸ், மறுபடியும் அந்த டூ கோர்ட்ஸ் கிட்ட வராங்க, அவருடைய ஃபாதர்ஸ் வில் வராங்க எடுத்துகிட்டு வராங்க. ட்ரைங் டு ரிட்டர்ன் என்டையர்லி டு தர் ஃபாதர்ஸ் டிசைர்ஸ், ஸோ மறுபடியும் அவங்க ஃபாதர் எப்படி விருப்பப்பட்டாரோ அதே மாதிரி பழைய மாதிரியே அவங்க மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. தே தேர்ஃபோர் பிகின் டு ரிமூவ் த அடோன்மெண்ட்ஸ் அஃபிக்ஸ் டு த கோர்ட், ஸோ இந்த கோர்ட்டுக்கு மேலே இருக்கிற டிசைன்ஸ் எல்லாம் அவங்க ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. மார்ட்டின் டஸ் திஸ் ஸ்லோலி அண்ட் கேர்ஃபுல்லி, இதில் வந்து மார்ட்டின் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்லோவாக கேர்ஃபுல்லாக வந்து மேலே இருக்க ஷோல்டர் நாட்ஸ்லாம் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. வைல் ஜாக் இன் இஸ் ஆங்கர், ஜாக் என்ன பண்ணுறாருன்னா கோவத்தில் இருக்கு, ரிமூவ்ஸ் த அடோன்மெண்ட்ஸ் அட் ஆல் அட் ஒன்ஸ் டியூரிங் த கோர்ட். ஸோ என்ன பண்ணுறாருன்னா வேக வேகமாக அதை அந்த டிசைனை பிச்சு போடுறார் கோவத்தில். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா டேரிங் த கோட், அந்த கோட் வந்து கிழிஞ்சு போச்சு. இன் திஸ் வே த பிரதர்ஸ் பிகின் டு க்ரோ அப்பார்ட், ஸோ இப்படி தான் வந்து ஒருத்தர் என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தராக பிரிஞ்சு போக தனித்தனி பிரிஞ்சு போனாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா த டைக்ரெஷன் இன் ப்ரைஸ் ஆஃப் டைக்ரெஷன், அதாவது டைவர்ஷன் எது வந்து இதில் வந்து வேறுபடுதுன்னு பார்த்தோன்னா ப்ரைஸ் ஆஃப் டைக்ரெஷன், டைக்ரெஷனை வந்து ப்ரைஸ் பண்ணுறதுல வந்து டிஃப்ரென்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஹவு சர்டன் டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் கேன் பி இலுமினேட்டிங், ஒரு குறிப்பிட்ட வாக்குவாதம் ஆர்குமெண்ட் வந்து எப்படி வந்து இன்னும் நம்ம இலுமினேட்டுனா பிரைட்டன் பண்ணுறது, எஸ்பெஷலி வென் ரன்னிங் பேரலல் டு சர்டன் அதர் டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட், அதாவது அதே நேரத்தில் ஓடிட்டுருக்க மற்ற ஆர்குமெண்ட்டை விட இதை வந்து எப்படி இன்னும் ஹைலைட்டாக பண்ணுறது, இவருடைய பாயிண்ட்டை வந்து எப்படி ஹைலைட்டாக சொல்கிறதுன்றதை வந்து இவர் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. திஸ் டைக்ரெஷன் என்ன செய் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா இவால்வேட்ஸ் த மாடர்ன் விட், அதாவது மாடர்ன் விட்ன்றது ப்ரெசன்ட் நாலேஜ் ஆஃப் மாடர்ன் பீப்புள், அண்ட் ப்ரொவைடிங் சஜஷன்ஸ் டு த ரீடர், அது மட்டும் இல்லாமல் ரீடருக்கு வந்து சஜஷன் கொடுக்கறது ரிகார்டிங் எதை பற்றினு பார்த்தோன்னா ஹவு டு அப்பியர் விட்டி, எப்படி வந்து நாலேஜபிள் கான்செப்டை வந்து பீப்புளுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் செக்ஷன் என்னன்னு பார்த்தோன்னா எ டைக்ரெஷன் கன்சர்னிங் மேட்னஸ், ஸோ இது வந்து எதை சொல்கிறாருன்னா ஜாக்கோட மேட்னஸை வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஆத்தர் என்ன பண்ணுறாருனா ஹீ இஸ் கன்சிடர்ட் பை த ஆத்தர் டு பி மேட், ஜாக் வந்து பைத்தியமாக தான் இருக்கணும், ஏன்னா அவர் வந்து அவசரமாக அந்த கோட்டை பிச்சு போட்டு கோவப்பட்டு பிச்சு போடுறதுனால அவருக்கு மேட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இதில் ரெஃபர் பண்ணியிருக்காரு. த ஆத்தர் டிஸ்கஸ் த கிரேட் மென் ஓ சேஞ்ச் ஹிஸ்ட்ரி, அது மட்டும் இல்லாமல் கிரேட் மென் அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹிஸ்ட்ரியை வந்து மாற்றிருக்காங்க. மெனி ஆஃப் ஹூம், அவங்கள யாருன்னு பார்த்தோன்னா ரிலீஜியஸ் கன்விக்ஷன், அதாவது இந்த ரிலீஜியனுக்காக என்ன செய்திருக்காங்கன்னா நிறைய மாறுதல் அடைஞ்சிருக்காங்க. அண்ட் ப்ரொசீட் டு டெல் த ஸ்டோரி ஆஃப் செவரல் மென் ஹூ ஃபிட் திஸ் டிஸ்கிரிப்ஷன், அது மட்டும் இல்லாமல் நிறைய மனிதர்களுடைய சேஞ்சஸை வந்து இதில் குறிப்பிட்டு எழுதியிருக்காங்க. மேட்னஸ் ஹியர் இஸ் எ கைண்ட் ஆஃப் எக்ஸஸ் ஆஃப் வேப்பர்ஸ், இதில் பார்த்தோன்னா எக்ஸஸ் ஆஃப் வேப்பர், இங்கே வேப்பர்ன்றது அதாவது ஆவின்னு சொல்லலாம், அதாவது புகை வடிவில் இருக்குதுன்னு சொல்லலாம். இங்கே என்னென்னு பார்த்தோன்னா தாட்ஸ், ஸோ அதிகப்படியான தாட்ஸ் என்ன செய்யணும் ப்ரொடியூசர் ஜீனியஸ், அதாவது அவரை வந்து அறிவாளியாக மாற்றும் அப்படின்னு சொல்கிறாரு. த ஆத்தர் சஜஸ்ட் தட் சொசைட்டி சீக் அவுட் தோஸ் யங் மேன், இந்த சொசைட்டியும் என்ன பண்ணுன்னா யங் மேன் வந்து தேடுது. ஹூ அப்பியர் டிஸ்டர்ப்டு அண்ட் கிவ் தம் பவர், யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்காங்களோ அவங்களுக்குடைய கையில் பவரை கொடுக்குது. இட்ஸ் லைக்லி தட் தே பொசஸ் திஸ் மேட்னஸ் ஆஃப் கிரேட்னஸ், எதுக்காகன்னு பார்த்தோன்னா இந்த மேட்னஸ் ஆஃப் கிரேட்னஸ் அவங்களுக்குள்ளே இருக்கிற கிரேட்னஸை வந்து அதிகப்படியாக இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்படிப்பட்ட ஆளுங்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பவர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ரிட்டிசைஸ் பண்ணுறாரு. செக்ஷன் 10 என்னன்னு பார்த்தோம்னா ஏ ரிமார்க் தட் ஆத்தர்ஸ் ப்ரொவைட் ப்ரிஃபேசஸ் ஆர் இன்ட்ரடக்ஷன் டு ஆல் சார்ட்ஸ் ஆஃப் ஒர்க் ஆஃபரிங் த தாட்ஸ் கிராண்ட்லி டு த வேர்ல்டு. நெக்ஸ்ட் இவர் எதை பற்றி பேசுகிறார்னா ப்ரிஃபேசஸ் ஆர் இன்ட்ரடக்ஷன், அதாவது எல்லா வித ஒர்க்குக்கும் இன்ட்ரடக்ஷன் அல்லது ப்ரிஃபேசஸ் வந்து எப்படி இருக்கணும்னா கிராண்ட்லி டு த வேர்ல்டு ஆஃபரிங் த தாட்ஸ், அவங்களுடைய எண்ணங்களுக்கு வந்து நீங்கள் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. த ஆத்தர் இஸ் டூயிங் த சேம், இவரும் என்ன பண்ணுறாருனா அதே மாதிரி வேலையை தான் பண்ணிகிட்ருக்காரு. எக்ஸ்பிரஸிங் எ விஷ் தட் இஸ் பீஸ் பி வெல் ரிசீவ்டு, இவருடைய விருப்பம் என்ன அவர் எழுதுகிற இந்த பீஸும் வந்து இந்த ஒர்க் வந்து இந்த புக்கு வந்து நிறைய வந்து சேல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆசைப்படுறாரு.
த ஆத்தர் லிஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீடர்ஸ். ஸோ நிறைய ரீடர்ஸ் வந்து இருக்காங்கன்னு சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து சூப்பர்ஃபிஷியல் லீடர்ஸ், அதாவது ரீடர்ஸு, அண்ட் செகண்ட் வந்து இக்னோரண்ட். சூப்பர்ஃபிஷியல்னா எப்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக நாவல்ஸே படிப்பாங்க. செகண்ட் இக்னோரண்ட்டு, இக்னோரண்ட்டுன்னு பார்த்தோன்னா எதுவுமே அறியாதவங்களாக இருப்பாங்க. அண்ட் லேர்ன்டு, நல்ல கற்றறிந்தவர்களாகவும் இருப்பாங்க. அண்ட் ப்ரிடிக்ட் ஹவ் ஈச் கைண்ட் ரியாக்ட்ஸ் டு சேட்டையர். ஸோ ஒவ்வொன்றும் எப்படி வந்து சேட்டையரோட ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இட் இஸ் ஃபார் த லேட்டர் த லேர்ன்டு தட் ஹீ ரைட்ஸ். He then discusses the different types of interpretation that be gleaned from any text. He offers some interpretations of his own text, noting, for example, if a reader were to multiply the number of instances of the letter by 7, then divide it by 9, he would uncover a great mystery. So, for example, என்ன சொல்றானா, அவருடைய நூலே வந்து இதில் வந்து அவர் வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு. ஸோ மல்டிப்ளை த நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ், நிறைய வந்து ரீடர், இஃப் ஏ ரீடர் வேர் டு மல்டிப்ளை த நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்சஸ், நிறைய நிகழ்வுகளை வந்து நம்ம கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருந்தோம்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறாங்கன்னா, ஹி உட் அன்கவர் எ கிரேட் மிஸ்ட்ரி. எ கிரேட் மிஸ்ட்ரி அவர் என்ன செய்கிறேன்னா எல்லாருக்கும் வந்து தெளிவுபடுத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. டோட்டலாக இவர் என்ன சொல்கிறாருங்கன்னு பார்த்தோன்னா, அவர் அதாவது ரைடருடைய எல்லா விளக்கங்களும் வந்து மக்களுக்கு வந்து தெளிவாக புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாரு. நெக்ஸ்ட் செக்ஷன் 11 என்னன்னு பார்த்தோம்னா, ஆஃபர்ஸ் எ ட்ரூயிசம் அபவுட் த கிண்டிப் ஆஃப் எ ட்ராவலர். ஸோ ஒரு ட்ராவலர் வந்து அவரோட ஹார்ஸோட ட்ராவல் பண்ணிட்டுருக்காரு. எஸ்பெஷலாக டிஃபிகல்ட் ஜேர்னி வித் அப்டேக்கிள்ஸ், அதாவது டாக்ஸ் மாதிரி அவரை வந்து அட்டாக் பண்ணும்போது எப்படியெல்லாம் வந்து அதை அவர் என்கவுண்டர் பண்ணுறாரு. ஃபைனலி வி ரிட்டர்ன் டு த ஸ்டோரி ஆஃப் ஜாக். மறுபடியும் ஜாக்கெட்டே ஸ்டார்ட் ஆகுது. ஹூ ஹாஸ் அ வெரி ஆக்டிவ் இமேஜினேஷன். ஸோ ஜாக் வந்து நிறைய இமேஜினேஷன் அதிகமாக இருக்குது. ஸோ ஜாக் ரிட்டன் டு ஹிஸ் ஃபாதர்ஸ் வில் இன் ஆர்டர் டு கிளீன் இட்ஸ் மீனிங். ஸோ என்ன பண்ணனா, அவருடைய மீனிங்கை வந்து புரிய வைக்கிறதுக்காக அவர் வந்து மறுபடியும் அவங்க ஃபாதர்ஸ் வில்க்கு பழைய மாதிரி திரும்பி வராரு. மறுபடியும் திரும்பி வந்து அந்த மீனிங், அந்த வில்லோட மீனிங் பார்க்கும்பொழுது ரொம்ப டீப்பராகவும் டார்க்கராகவும் இருக்குது. He start finding evidence in his father's will for all sorts of action he takes in life. So, அவர் செய்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க அப்பாவுடைய வில்லிருந்து அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் எடுக்கிறாரு, ஒரு நியாயம் சொல்கிறாரு. கிராஜுவலி ஜாக் பிகின்ஸ் டு பிகம் மோர் ஃபேனட்டிக்கல். ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணுவானா ஒரு பைத்திய மாதிரி மாறிடுறாரு. பிளேயிங் ட்ரிக்ஸ், நிறைய ட்ரிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹேவிங் ஃபிட்ஸ், டிஸ்லைக்கிங் இட் when he might hear music or see color. So music paattu paadrathu illa particular color anga irukkirathu id ellame vandu avar vandu hate pandraru. Although they are sworn enemies, Jack and Peter keep running into one another. So avanga rendu perum this one enemies thaan, enemies ah irupom appdin solittu urudhi moli eduthalum Jack um Peter um enna pannanga na ரன்னிங் இன்ட்டு ஒன் அனதர் இந்த சிட்டி. மாறி மாறி என்ன செய்கிறாங்கன்னா போயிட்டே இருக்காங்க. அண்டு அதாவது இங்கே ஜாக் அண்ட் பீட்டர்னு சொல்கிறது, ஜாக் வந்து பியூரிட்டனிசம் அண்ட் பீட்டர் வந்து கேத்தலிக் சர்ச். இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னா சொசைட்டிக்குள்ளே போயிட்டு வந்துகிட்டே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. த ஆத்தர் கம்ப்ளைண்ட்ஸ் அபவுட் நாட் பீயிங் ஏபிள் டு கிவ் மோர் டீட்டெயில் அபவுட் த பிரதர்ஸ், பட் ஈ கேன் சம்மரைஸ் தர் மோஸ்ட் ரீசன்ட் ஆக்ஷன். ஸோ அவங்களுடைய பிரதர்ஸ் பற்றி டீட்டெயில் அவரால் கொடுக்க முடியலன்னு சொல்கிறாரு. Jack and Peter have teamed up against their brother. மறுபடியும் ஜாக்கும் பீட்டரும் என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய பிரதர் மார்ட்டினுக்கு எதிராக சுற்றி செய்கிறாங்க. அண்ட் ஆர்டர் டு சேவ் தர் ஓன் அஜெண்டாஸ், அதாவது அவங்க ப்ரிப்பேர் பண்ண பிளானை வந்து பீப்புள்கிட்ட கொண்டு போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. நெவர்த்லெஸ் வென் பீட்டர் கெட்ஸ் இன் டு ட்ரபுள், ஸோ இதுக்கடையில் பீட்டர் என்ன பண்ணுறாருனா பிரச்சனை மாட்டிக்கிறாரு. ஜாக் அபண்டர்ஸம், அவரை விட்டு ஜாக் ஓடி போயிடுறாரு. அண்ட் வைஸ் வர்சா, இதே மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருக்குது. த கன்க்ளூஷன் டிக்ளேர்ஸ் தட் எ ஒர்க் தட் இஸ் டூ லாங் இஸ் ஆஸ் டேமேஜிங். எந்த ஒர்க் வந்து ரொம்ப பெருசாக இருக்கோ இட் வில் பி கன்சிடர், இது என்ன நினைப்பாங்கன்னா டேமேஜிங் அப்படின்னு நினைப்பாங்க. அஸ் ஏ புக் தட் இஸ் டூ ஷார்ட் தென் தேர் இஸ் எ டைம் அண்ட் பிளேஸ் ஃபார் எவ்ரி கைண்ட் ஆஃப் புக். ஸோ ஒவ்வொரு புக்குக்கும் டைம் இருக்குது அண்ட் பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. த ஆத்தர் டிஸ்கிரைப் த கான்வர்சேஷன் வித் இஸ் புக் செல்லர். ஸோ கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா அவருடைய கான்வர்சேஷன் அவருடைய புக் செல்லரோட என் கன்க்ளூட் ஆகுது. தட் கேவ் ரைஸ் டு த பர்டிகுலர் புக் ப்ரிடிக்டிங் தட் ஹி வில் பி அன் ஆத்தர் ஃபார் த ஏஜஸ். ஸோ இந்த புக்கு மூலமாக
பல வருஷங்களாக அவர் வந்து என்ன பண்ணுவார்னா ஆத்தராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறாரு. ஹி ஆல்சோ டிஸ்கிரைப் அதர் ஆத்தர்ஸ் ஆஃப் ஹிஸ் அக்வட்டன்சி அண்ட் சேஸ் தட் ஹி ஹஸ் கம் டு மேக் மெனி ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நேமையும் எல்லாரையும் அவர் வந்து இதோடு சேர்த்து மென்ஷன் பண்ணுறாரு. அதுதான் வந்து டேல் ஆஃப் எ டப்போட சுருக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.